உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை நிறுத்தி அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க இந்தியா இங்கிலாந்து பிரதமர்கள் வலியுறுத்தல். பிரச்சினைக்கு தீர்வு காண பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவிப்பு. போர் விமானங்கள் தயாரிப்பு தொழில்நுட்பம் இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ளப்படும் என்று இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிவிப்பு. எரிசக்தி பாதுகாப்பில் பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். இந்தியா இங்கிலாந்து அரசுகளுக்கும் இடையில் இரு ஒப்பந்தங்களும், இருநாட்டு நிறுவனங்களுக்கு இடையில் 4 ஒப்பந்தங்களும் கையெழுத்து. இருநாட்டு பிரதமர்கள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் கையெழுத்தாகின ஒப்பந்தங்கள். ஆயுத கொள்முதலை விரைவாக மேற்கொள்ள வழிவகை செய்யும் சிறப்பு திறந்த பொதுவான ஏற்றுமதி அனுமதியை இந்தியாவுக்கு வழங்குகிறது இங்கிலாந்து. பிரதமர் மோடியுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அறிவித்தார் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன். மிகச்சிறந்த அற்புதமான வரவேற்பை அளித்ததாக இந்திய அரசுக்கு பாராட்டு தெரிவித்தார் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன். தனிச்சிறப்பு நண்பர் என பிரதமர் மோடிக்கு அடைமொழி கொடுத்தும் சிறப்பித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் உருவாக்குவது குறித்து பேச்சுவார்த்தை. இங்கிலாந்து பிரதமர் உடனான பேச்சுவார்த்தை குறித்து பிரதமர் மோடி தகவல். கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். டெல்லியின் ஜஹாங்கீர்புரியில் மேலும் பல இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை அமைத்தது காவல்துறை. ட்ரோன் கேமராக்களை பறக்கவிட்டும் நிலைமையை கண்காணித்து வருவதாக தகவல். மத்திய அரசு பணிகளில் சேர விண்ணப்பித்துள்ள 2500 மேற்பட்ட வடமாநிலத்தவர்களில் 1000 பேரின் சான்றிதழ்கள் போலியானவை. தமிழ்நாட்டில் படித்து தேர்ச்சி பெற்றது போல சான்று கொடுத்ததை கண்டுபிடித்தது அரசு தேர்வுகள் இயக்ககம். சென்னையில் இருந்து வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் எண்ணிக்கை 10% அதிகரிப்பு என தகவல். காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், கோவா, அந்தமான் செல்லவும் பயணிகள் அதிக அளவில் முன்பதிவு. தமிழ்நாட்டில் மின் உற்பத்திக்கு போதுமான நிலக்கரியை வழங்குமாறு பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். 72,000 மெட்ரிக் டன் நிலக்கரி தேவைப்படும் நிலையில் தினசரி நிலக்கரி வரத்து 50,000 மெட்ரிக் டன்கள் அளவிற்கு மட்டுமே உள்ளதாக கருத்து. நாளை மாலை தமிழகம் வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் விருந்தினர் மாளிகையில் நாளை இரவு தங்க உள்ளார். அமைச்சர் கே என் நேரு சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கில் புதிய துப்பு துளங்கியுள்ளது. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை விளக்கம். ராமஜெயம் கொலை வழக்கில் கொலையாளிகள் பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசு அறிவிக்கப்பட உள்ளதாக காவல்துறை விளக்கம். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அறிக்கை மீது உயர்நீதிமன்றம் திருப்தி. தமிழ்நாட்டில் பொது இடங்களில் மாஸ்க் அணியாவிட்டால் 500 ரூபாய் அபராதம் விதிக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும். கல்வி நிறுவனங்களில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தல். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்திற்கு வருகை தந்த நாஞ்சில் சம்பத்தின் காரை வழிமறித்து பாஜகவினர் தாக்க முயற்சி. பாஜகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. கேரள மாநிலத்தில் முதன்முதலாக கொல்லத்தைச் சேர்ந்த 21 வயது இளைஞருக்கு எக்ஸி வகை கொரோனா தொற்று உறுதி. புதிய வகை பெருந்தொற்று மேலும் பரவாமல் இருக்க சுகாதாரத்துறையினர் நடவடிக்கை. உக்ரைனின் மரியபோலில் இருந்து மக்கள் வெளியேறிச் செல்ல அனுமதி வழங்கியது ரஷ்ய ராணுவம். வெளியேற்றப்பட்டவர்களை ஏற்றிச் செல்லும் 3 பேருந்துகள் மரியபோலில் இருந்து சபோரிஜியாவிற்கு வந்தடைந்ததாக தகவல். இம்ரான்கான் அரசில் இருந்த முன்னாள் அமைச்சர்களை விமானத்தில் பறக்க தடை விதிக்கப்படுவோர் பட்டியலில் சேர்க்க ஷெபாஸ் ஷெரீப் உத்தரவு. முந்தைய அரசு பிறப்பித்த வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்படுவோர் பட்டியலில் இருந்து தற்போதைய அமைச்சர்கள் பெயர்களை நீக்க முடிவு. ஹரியானா மாநிலத்தில் கொலை வழக்கில் சாட்சி சொல்ல வந்தவர் நீதிமன்ற வளாகத்திலேயே சுட்டுக்கொலை. காதல் மனைவி ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சம்பவம். டொனேட்ஸ், லூஹான்ஸ் பிராந்தியங்களை முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரும் நோக்கத்துடன் ரஷ்ய படைகள் தாக்குதல்.
கிழக்கு உக்ரைனில் உள்ள லுஹான்ஸ் பிராந்தியத்தில் 80% பகுதிகளை ரஷ்யா வசப்படுத்தியுள்ளதாகவும் தகவல். உக்ரைனுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க நடவடிக்கை என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் பென்னிகான்ஸ் தகவல். குண்டு துளைக்காத உள்ளாடைகள், தலைக்கவசங்கள் வழங்கப்படும் என அறிவிப்பு. உக்ரைனுக்கு 200 மெட்ரிக் டன் ஆயுதங்களை கப்பலில் அனுப்பி வைத்துள்ளதாக ஸ்பெயின் பிரதமர் அறிவிப்பு. 686 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்களை வழங்குவதாக அறிவித்தார் டென்மார்க் பிரதமர். மனிதாபிமான அடிப்படையில் ஆப்கானிஸ்தானுக்கு 50,000 டன் கோதுமையை அளித்தது இந்திய அரசு. மியான்மருக்கும் 10,000 டன் கோதுமை மற்றும் அரிசியை அளித்துள்ளதாகவும் தகவல். டெல்லி ரோகிணி நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு வீரர் திடீரென துப்பாக்கியால் சுட்டதில் வழக்கறிஞர் உள்ளிட்ட 3 பேருக்கு காயம். இருதரப்பினர் இடையிலான மோதலை தடுத்து நிறுத்த தரையை நோக்கி சுட்டபோது சிமெண்ட் தரை பெயர்ந்து தெரித்தது.